எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் 90s இப்போ வரையும் எல்லாருக்கும் வந்து ஃபேவரட்டான காமெடியன்ஸ் அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் வைகை புயல் வடிவேல்னா இன்னொரு பக்கம் விவேக் சார் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த விதத்தில் விவேக் அவர்களோட காமெடி நகைச்சுவையோடு சேர்ந்து நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கும். அதையெல்லாம் படத்தில் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம். அந்த விதத்தில் இன்றைக்கி நடிகர் விவேக் அவர்கள் இல்லை அப்படிங்கும்போது எல்லாருக்குமே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. நேத்தி தான் வடபழனியில் உள்ள சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் மாரடைப்பு காரணமாக அட்மிட் செய்யப்பட்டிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கு அதிகாலை 5:30 அளவில் அவரோட உயிர் பிரிந்திருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவரோட வீட்டில் தான் அவரோட அந்த உடல் வைக்கப்பட்டிருக்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக. இந்த தருணத்தில் பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் நடிகர் நடிகைகளும் வந்து அவங்களுக்கு உடலுக்கு இறுதி அஞ்சலி செஞ்சுட்டு வராங்க. அந்த விதத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பேஜ் மூலமாக தன்னோட இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன கலைவாணர், சமூக சேவகர், என்னுடைய நெருங்கிய இனிய நண்பர் விவேக் அவர்களுடைய மறைவு மிகுந்த வேதனை அளிக்கிறது. சிவாஜி படப்பிடிப்பில் அவருடன் நடித்த ஒவ்வொரு நாட்களும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்கள். அவரை பிரிந்து வாழும் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். விவேக்கின் ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படிங்கிற மாதிரி நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ட்விட்டர் பேஜில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதே போல் கமல்ஹாசன் அவங்க கூட நடிகர் விவேக் அவர்கள் எந்த படத்துலையுமே நடிக்கலை. அவருடைய கனவு நிறைவேற வேண்டிய படமாக இருந்தது தான் இந்தியன் 2 படம். கடைசியாக அதில் தான் கமிட் ஆகியிருந்தார். அவருமே பார்த்திங்கன்னா நடிகர் விவேக் அவர்களுக்கு ட்விட்டர் மூலமாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடிகனின் கடமை நடிப்பதோடு முடிந்தது என்று இருந்து விடாமல் தனக்கு செய்த சமூகத்துக்கு தானும் ஏதேனும் செய்ய விரும்பியவர் செய்தவர் நண்பர் விவேக். மேதகு கலாமின் இளவலாக பசுமை காவலராக வலம் வந்த விவேக்கின் மரணம் தமிழ் சமூகத்திற்கு ஏற்பட்ட பேரிழப்பு. இப்படி பொதுமக்கள் மற்றும் நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களோட இரங்கலை சமூக வலைத்தளம் மூலமாகவும் நேர்லையும் சென்று அவங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. விவேக் சாரோட மரணம் நமக்கு தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா எனக்கு ரொம்ப, நான் அவர் கூட கம்மி படங்கள் தான் நடித்தேன், ஆனால் நிறைய பேஸ் பண்ணாங்க அண்ணன் மாதிரி படம். லாஸ்ட் அரண்மனை படத்துலேயும் அவர் பிகில் படம், இந்த படங்கள் எல்லா படத்துலையும் அவர் நான் ஒர்க் பண்ணேன். நான் அவர்கிட்ட சொன்ன அடுத்தடுத்து நம்ம ரெண்டு பேசுகிற படம் பண்ணோம் சார், கண்டிப்பாக தான் கதை கேட்டுட்ருக்கேன்டான்னு. நான் பார்த்ததில் தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி நடிகனா ஒரு காமெடி நடிகர் தூக்கணும்னு ஆசைப்பட்டவரால் விவேக் சார். ஏன்னா நான் நிறைய அவர் கூட பழகினதுனால இதை நான் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட. அது மட்டும் இல்லை, எனக்கு நிறைய மர கன்றுகளும் நட சொன்னார், போகிற போக்கில் நட்டுட்டு போடா, அது வாழ்க்கை காலகட்டத்தில் சொல்லுண்டா அப்படின்னாரு. அவர் நம்ம எல்லோரும் இழந்துட்டோம். அவரோட இழப்பு இந்த தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு. கண்டிப்பாக அவரோட ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லோரும் இறைவனை வேண்டிப்போம். நன்றி.